हेलो फ्रेंड्स, वेलकम टू इंडियन मॉम्स होम्स एंड किचन अरोमा। इनके पर्प उपरें ऑलरेडी पाती ना वन अंड हाफ कप दाल कड़लापरुप उचाच इत व ना नम्बर ग्राइंड पड़नों वो रे पचमिग ना वचर उल्लोनाल इतना ना ग्राइंड पड़िया पचमिग ग्राइंड पड़ी वचर उद सोब आड पड़नों अद्वे ग्राइंड पड़ा इलाटी ग्राइंड पड़े अद्ड पड़ी इतनी पर्प उ पाती ना कड़ा वचाचे इवान अल्व नम्बरक और टू अंड हाफ स्पून अल्वक ना सूपर इलाजवुक और बिकनर्स वो ना सोल ना वो आनियन वो रे आनियन ना ग्राइंड पड़ी वचर आक्चुअल पाती पर्प उ नम्बर कुछ आनियन अंड टोमेटो वो ना पेस्टा पट्टी कुछ तिका नम्बर कुलम क வெந்தயம் போடுறேன். யூஷுவலாவே நம்ம கார குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வெந்தயம் போட்டால் அது ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதோட கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெமன் சைஸில் வந்து நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து புளி வந்து புளிப்பு அதிகம் கொடுத்துரும். உங்களுக்கு புளிப்பாக வேணும்னா நீங்கள் ஒன்று வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடுகு போட்டாச்சு. இப்போ வந்து இதோட ஆனியன் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் பேஸ்ட் வந்து நல்லா அதோட ரா ஸ்மெல் போகும், இல்லாட்டி டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஒரு வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா அது குக் பண்ணலாம். ரா ஸ்மெல் போட்டோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த ரா ஸ்மெல் போகணும், கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போது நான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு 2.5 hours வந்து நான் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் அரைங்க. வேணால் நம்ம லைட்டாக தெளித்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி போட்டால் நம்மளால் வந்து அந்த உருண்டை பிடிக்க முடியாது. அதில் ஒன்று ரெண்டு அப்படி முழுசாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது இதை நல்லா வந்து நம்ம எடுத்துடலாம். நான் தண்ணி போடாமே அரைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பால் பிடிக்க ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஒரு ஆனியன் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதோடு வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சோம்பு கூட ஆட் பண்ணலாம். சோம்பு ஆட் பண்ணால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சால்ட் ஒரு ஸ்பூன் போடுங்க, நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காக நம்ம வந்து அரைச்சி வச்சா தான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பால் பிடிக்கிறதுக்கு, இல்லாட்டி குழம்புல போடும்போது ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஆனியன் ரா ஸ்மெல் போயாச்சு. ஒரு ஹாஃப் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து அதுக்கு தேவையான காரப்பொடியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் ஒரு 3 spoons அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் அண்ட்
தனியா தூள் தனியா போடுறதா இருந்தால் தனியா தூளை கொஞ்சம் அதிகமாக போடுங்க, மிளகாய் தூள் கம்மியாக போடுங்க. ஏன்னா தனியா தூள் நிறைய குழம்பு கொடுக்கும். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ரோஸ் மில்க் போட்டோம். ஒரு 2 to 3 minutes மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தால் வந்து ஊற வச்ச அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அதை தூர போட வேண்டாம். நம்ம அதுவே வந்து புளி கரைக்கிறதுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், எப்பவுமே லோ ஃப்ளேமில் வைங்க. எதுவுமே அடி பிடிக்கக்கூடாது. ஃபுல் கிளியராக ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு அடி பிடிக்கும். பட் ஆனால் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கிறது ஒன்றும் ஆகலை. இப்போ பாருங்கள், நான் பருப்பு வந்து ஊற வச்ச தண்ணியை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட வேண்டாம், லைட்டாக போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ரோஸ் மெல் ஒரு அளவுக்கு போயாச்சு. நான் வந்து நல்லா ஒரு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அதுவும் மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த டொமேட்டோ ரோஸ் மெல் போட்டோம். உங்களுக்கு வேணாலும் ஒன்று ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட அந்த உப்பு எல் காரப்பொடி எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஜஸ்ட் ஒரு 20 to 25 minutes வந்து நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இந்த குழம்பு ரொம்ப ஈஸியானது. இப்போ பாருங்கள், நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியில் தான் நான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து புளி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் கரைங்க. ஏன்னா இப்போ கடலை உருண்டை போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். அதனால் பார்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு வேணால் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிக்குது. இப்போ நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கான்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எடுத்திருக்கேங்க. ரொம்பலாம் எடுக்கல, ஒரு 2 pieces தேங்காய். அதோடு சோம்பு அரைச்சி, சோம்பும் சேர்த்து நல்லா அரைச்சி அதில் போட்டிருக்கேன். குழம்பு நல்ல ஒரு திக் கொடுக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். நான் 2 pieces தான் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு காரக்குழம்பு கொஞ்சம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த குழம்பு கொதிக்கும் போது நம்ம உருண்டை போடும்போது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நான் மறுபடியும் லிட் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன பாலாகவும் போடலாம், பெருசாக போடலாம். அதுக்கேற்ற பார்த்திங்கன்னா பெரிய நீங்கள் எந்த இதில் குழம்பு வைக்கிறீங்களோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அது வேகிறதுக்கு ஒரு பால்ஸாக போட்டாச்சு. நான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். சில பேர் வந்து இந்த பால்ஸ் என்ன பண்ணுவாங்க, வேக வச்சு குழம்புல போடுவாங்க. சில பேர் ஃப்ரை பண்ணி போடுவாங்க. அது உங்களோட விருப்பம். ஆக்சுவலாக வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இது டைரெக்டாகவே போடுங்க. இது வந்து சூப்பராக குக் ஆகிடும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes தான் இது. இதை வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஒரு 5 to 10 minutes அப்படியே லிட் போட்டு விட்டுருங்க. அப்பப்போ கலர்னிங்கன்னா வந்து உடஞ்சிடும். வந்து ஒரு சைடு போட்டிருக்கோ இன்னொரு சைடு குக் ஆகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது சீக்கிரம் குக் ஆகிடுங்க. நீங்கள் திருப்பவே வேண்டாம். ஒன்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே விட்டுடுங்க. நம்ம லிட் போட்டிருக்கனால சீக்கிரம் அது குக் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்குது. நல்லா வந்து ஆயில் விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு பால்ஸ் போடும்போதே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது அந்த கேப் ஏற்ற மாதிரி நீங்கள் போடணும். இப்போ மேலே மேலும் போட்டிங்கன்னா அது ஒட்டிடுச்சுன்னா நம்ம குழம்பு எடுக்கும் போது எல்லாமே உடஞ்சிடும். நான் தள்ளி தள்ளி தான் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் புளி வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறதுலாம் யோசிக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து அந்த பால்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பால் வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக தண்ணி போட்டு கரைச்சி அந்த குழம்புல ஊற்றிட்டால் போதும், உங்களுக்கு குழம்பு திக்காக வந்துடும். இப்போ நான் ஒவ்வொரு பால்ஸும் போட்டாச்சு. இப்போ கலரியே விட வேண்டாம், நம்ம அப்படியே இருக்கட்டும். அது
எதுவுமே பண்ண வேண்டாம். நான் லைட்டாக மேலே வந்து அந்த பால்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிட்ட சொன்ன பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த ஒரு பாலை கரைச்சி லைட்டாக அது தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பால்ஸ் எப்படி ரெடியாகிருக்கு. எடுத்த உடனே நம்ம பெருசாக கரண்டியை போட்டு எடுக்க வேண்டாம், அது உடஞ்சிரும். ஒரு ஸ்பூன் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இந்த பால்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்மளுக்கு குழம்புக்கு ஒரு அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும், ரொம்ப தண்ணி வேணால் மீடியமாக இருக்கும்போது போட்டால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு பருப்பு உருண்டை குழம்பு கிடைச்சிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க இந்த லாக்டவுன் டைமில். இப்படி ஒரு சூப்பராக நம்ம ஒரு ரெசிபி இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.